Alô? ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதிக கோபத்தை கட்டுப்படுத்த சில குறிப்புகள் தேவை, தெளிவுபடுத்தவும். இப்போ முதல்ல வந்து கோபம்னா என்னங்கிறதே கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நாம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு நல்ல கண்ணாடி ஜாடி, ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் டீப்பாய் இருக்குது, ஹாலில் அதில் வச்சிடறோம். அந்த ஃப்ளவர் வாஸை டீப்பாயில் வச்ச உடனே அந்த ஹாலே வந்து ஒரு அற்புதமான அழகோட மாறி, அந்த ஃப்ளவர் வாஸை டெய்லி பராமரிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும், கீழே இழுத்து போட்டு உடைச்சிடும். நம்மளுக்கு சர்றுன்னு கோபம் வந்துடும், பிளார்னு ஒரு அற வச்சிடும். இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன், அவங்க வராங்க. அவங்களுக்கு இதே மாதிரி தான், 4 வயசு 5 வயசுல குழந்தை. அந்த குழந்தையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதே மாதிரி கீழே எடுத்து போட்டு உடைச்சிருது. அதை பார்த்தோம்னா நமக்கு சர்றுன்னு கோபம் வந்துடும். நீ உங்க குழந்தை அடித்த மாதிரி அந்த குழந்தை அடிப்பீங்களா? ஏன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் கோபம் வந்துட்டு, கோபம் உங்க கேட்டுட்டு வர்றதில்ல. கோபம் வந்த பிறகு தான் வந்ததே தெரியுது. ஏதோ ஒரு வகையில் அதை இழுத்து போட்டு உடைச்சோன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுறீங்க. பாதிக்கப்பட்ட உடனே சடார்னே கோபம் வந்துடுது. ஆனால் உங்கள் குழந்தைய பொறுத்தளவு நீங்கள் உடனே செயலில் இறங்கிட்டீங்க, கோபத்தை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் ரிலேட்டிவ் குழந்தைய பொறுத்தளவில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, கோபம் வருது, பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, அந்த குழந்தைய தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா, உடஞ்சா பரவாயில்ல, என்ன ஒன்று வாங்கிடலாம். ஏன்னா அவன் உடச்சி போட்டுட்டு அப்படி நடிக்கிட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட தடை கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு இதில் என்னன்னா, கோபம் வந்து அந்த கோபம் வந்து செயலாக மாறுறதுக்கு இடையில, அந்த கோபத்துக்கும் செயலுக்கும் இடையில இடைவெளி இருக்கு. கோபம் எல்லாமே அப்படியே செயலாக மாறிடுச்சுன்னு சொன்னு சொன்னால், அது உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, யார் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரே விளைவு ஏற்படும், ஒரே செயல் ஏற்படும். இப்போ ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில் அந்த அறிவு வேலை செய்யும். இது நம்ம குழந்தை, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் நாம் வந்து கோபத்தை காட்டிக்கிடலாம்னு சொல்லி, நீங்கள் வந்த கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, எடுத்து அந்த குழந்தைய மேலே காட்டுறீங்க. உங்கள் ரிலேட்டிவ் குழந்தை வரும்பொழுது கோபம் வருது, அதை நீங்கள் கையில் எடுக்கலை. எடுக்கலைன்னா அந்த கோபம் என்ன ஆகும்? அது அப்படி டிசப்பியர் ஆகிடும். நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சிரிச்சு கூட பேசி தட்டி கொடுத்து அதுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாறிடுறீங்க. அப்போ நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பெருசாகுது, நீங்கள் எடுக்கலைன்னா அது போயிடுது. சப்போஸ் இதே மாதிரி இன்னொரு சம்பவம், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், உங்களுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஏதோ தப்பு பண்ணிடுறாரு, அதனால ஒரு பிரச்சனை ஆயிடுது. அவர் என்னன்னா, அவர் பண்ண தப்புக்கு இந்த பழியை உங்கள் மேலே தூக்கி போட்டுறாரு, நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பலருமே ஒரு ஃப்ளாரப் ஆயிடுறீங்க, அப்படியே கோபம் வந்து கோபத்தில் அப்படி கொந்தளிச்சிருக்கீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணி, அந்த கோபத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவரை விடக்கூடாது, ஒன்றில் ரெண்டில் பார்த்து ஆயிரணும்னு சொல்லி இந்த கோபத்தை அப்படியே கையில் எடுக்கிறீங்க. அவரை உண்டு இல்லைன்னு பார்த்துடணும்னு சொல்லி
எடுத்த பிறகுதான் என்ன தோணுதுன்னு சொன்னால், இதை நம்ம காட்டணும்னு சொன்னால் நம்ம வேலை போயிடும். நீ சொல்லி என்ன பண்ணுறீங்க, அந்த கோபத்தை சப்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த மூணு சந்தர்ப்பத்திலையும் முதல் கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, நீங்கள் செயல்படுத்திட்டீங்க. ரெண்டாவது கோபத்தில் நீங்கள் கையில் எடுக்கலை, அந்த கோபமே இல்லாமல் போயிடும். மூணாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, கோபம் பெருசாக இருக்குது. பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை அடக்க வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம காப்பாது வழியே காட்ட முடியாது, அடக்க வேண்டிய கட்டாயம் வருது. அங்கேயே நீங்கள் அடக்கக்கூடிய அங்கே காட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததுன்னா, இது வந்து அந்த பிரச்சனையை உண்டு பண்ணவர் வந்து உங்களுடைய உங்களுடைய சபார்டினேட்டோ அல்லது உங்கள் சக ஊழியரோ இருந்தாங்கன்னா நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. கோபத்தை கையில் எடுத்து கோபத்தை வழியே காட்டிருவீங்க. இப்போ காட்ட முடியாததுனால நீங்கள் அடக்கிறீங்க. இப்போ அந்த அடக்கிறது எல்லாமே எப்போ ஏற்படுங்கன்னா, நீங்கள் கையில் எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் அடக்கிறது எல்லாமே வருது. நீங்கள் கையில் எடுக்கணும்னு அடக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கோபம் எந்த எமோஷன்ஸுமே வந்துட்டு அதுவாக போயிடும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அடாப்ட் பண்ணி கையில் எடுத்ததுனால தான் பிரச்சனையே வருது. நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். இப்போ இதனால தான் என்ன சொன்னால், நம்ம ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் கூட கொடுத்துருப்போம். இந்த தாட்னா என்ன, திங்கிங் மேன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்போம். நிறைய பேர் இந்த ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு எத்தனை பேரும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்துலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வேறு நம்ம நூல்கள் வேறு ஒன்றையுமே படித்ததில்லை. இந்த ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் அவங்களுடைய பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவோம். நாங்கள் வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து சும்மா சரி கொடுக்குறது அப்படி கொடுப்போம், இதையாவது கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது ரெண்டு கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த ஆர்டிக்கல் தான், அப்போ என்கிட்ட ஒரே ஒரு காப்பி தான் இருந்தப்போ நாங்கள் ஒரு மேகசீனில் இதை போட்டிருந்தோம், இதை கொண்டு போய் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க, வச்சுட்டு எனக்கு இந்த ஆர்டிக்கலை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்க படிச்சுட்டு பழையபடி அவங்க படிச்சுட்டு அதை இது பண்ணி ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறதுக்கு மறுவாரம் வந்தாங்க. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேளுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு கேள்வியும் இல்லை, எல்லாம் எங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் சொல்லிட்டு போனாங்க. இப்படி நிறைய பேருக்கு இந்த இதில் ஆர்டிக்கல் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு. இப்போ இது நடந்த சம்பவத்தில் தான் இந்த ஆர்டிக்கலாக போட்டிருக்கோம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன. ஒருத்தர் வந்து ஒரு மதுரையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு அரசு ஊழியர். அவருடைய அவர் வந்து அந்த அதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து மீட்டிங் நடக்கும்போது இப்படி செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. செல்ஃபோன் ரிங் ஆன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, அதை எடுத்து பேசலை, உடனே ஆஃப் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ மீட்டிங்கில் கலந்துக்குவா, ஒன்று நான் வேறு ஒரு இடத்துக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இவருக்கு என்னென்னு சொன்னால், அதே நினச்சிட்டு இப்படி நம்மளை எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே, நம்ம ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலையே, நம்ம சரியா வார்ன் பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாமே, இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக நம்மளை தண்டிச்சுட்டாங்களேன்னு சொல்லி அதே நினைவில் அதே திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தூக்கம் வரல. இப்போ இதில் தான் என்னென்னா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பற்றி அவருக்கு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம். இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதை பற்றி சிந்தனை ஓடிட்டு இருந்தாமல் வேணுண்டான்னாலும் நினச்சாலும் அந்த சிந்தனை அது பாட்டுக்கு வரும். இவன் வந்த உடனே நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், அது மேலே ஏறி சவாரி பண்ணிடுறோம். ஆமாம், அவரை விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்படி சொல்லி நாமளும் அது மேலே ஏறி சவாரி பண்ணிடுறோம். சவாரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடும். தாட்டுங்கிறது நம்ம அறியாமல் வர்றது தாட்டு, நாமளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்முடைய பார்ட்டிசிபேஷன் அதில் வந்துன்னு சொன்னால் அது தாட்டு கிடையாது, அது திங்கிங்காக மாறிடும். அப்போ திங்கிங் தான் ப்ராப்ளம் வழியே, தாட்டு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் எல்லா தாட்டுமே நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எந்த தாட்டுமே ப்ராப்ளத்தை பண்ணுறது இல்லை. அது தாட்டு வரும், திருப்பி திருப்பி வரும், ஆனால் அது அப்படியே பவர்லெஸ்ஸாக போயிடும். சீக்கிரம் கொண்டு வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேகம் குறைஞ்சிட்டே போகும், அப்புறம் தாட்டே வராமல் போயிடும். ஆனால் நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற்றுகிட்டே போகும், அதுக்கு பிறகு அது உங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி இதோட ஒரு சீரியஸான பிரச்சனைக்கு இன்னொரு டாக்டர் வந்தாங்க. ஒரு டாக்டரும் டாக்டருடைய ஒய்ஃபும், அவங்களுடைய குழந்தை இறந்து போச்சு. 1.5 வயசில் அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த இறந்து போய் ஒரு 6 மாதம் கழித்து அவங்க என்கிட்ட வர்றாங்க. இப்படி இந்த குழந்தை இறந்து போனது எங்களால் தாங்க முடியல, அந்த வேதனை இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த டாக்டர் சொல்கிறார், நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்,
என்னுடைய ஒய்ஃபால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல. அதே நினச்சிக்கிட்டு இப்போ சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக சைக்கோ பேஷண்ட்டாக மாறிட்டாங்க. ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரெஷர் அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணோம், ஒன்றும் கண்ட்ரோலுக்குள் வரல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இதே தான் சொல்லிட்டு தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது தான் அவங்களுக்கு வளர்க்கு. ஒரு குழந்தை இறந்து போயிடுது, அதை பற்றி நினைவு வரதான் செய்யும். துக்கம் துயரம் வந்துட்டு தான் இருக்கும், தாட்டு வரும், நம்ம கேட்க வேண்டிய விஷயம் அதுவாக வரும். அப்படி அதுவாக வரும்பொழுது நாம் என்ன பண்ணிடணும் சொன்னால், நாம் நம்ம குழந்தை இறந்து எவ்வளோ துக்கமான விஷயம், அது நம்ம வருத்தப்பட வேண்டியது நம்மளுடைய கடமை தானே, வருத்தப்படுறதானே கரெக்டுன்னு சொல்லி நாம் அதை ஜஸ்டிஃபை பண்ணோம். அதை ஜஸ்டிஃபை பண்ண உடனே அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் பழையபடி நம்ம நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருது, சைக்கோ பேஷண்ட்டாக மாறும், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ப்ரெஷர் வருது, இது ஏதாவது பாதிச்சிருந்தோம் பழையபடி ஏதோ ஒரு பயம் வருது. அப்புறம் அதையுமே அப்படியே இருமோ அப்படியே இருமோ சொல்லி நாமளாக அதை வந்து திங்கிங்காக மாற்றிடுறோம். இப்போ நம்ம திங்கிங்காக மாற்றாமல் அதை தாட்டாக எத்தனை தடவை வந்துட்டு போட்டோம், அது எவ்வளோ மோசமான தாட்டாக இருந்துட்டு போட்டோம். அதை நீங்கள் அது சுதந்திரமாக அது தாட்டாகவே மட்டும் இருந்துன்னு சொன்னால் அது அதுவாகவே வந்து அதுவாகவே போயிடும். ஏன்னா எந்த தாட்டுமே நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் திங்கிங்காக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தாட்டை வந்து சுழலாக மாறும். அது சுழலாக மாறும் பொழுது நே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், எதையுமே வந்து எல்லாமே தானாக வந்து தானாகவே போகுது, நமக்கு அங்கே ஒன்று சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை, அதுவே அதை சரி பண்ணிக்கணும். நாம் நம்முடைய பங்கு அதில் இல்லாமல் பார்த்துக்கணும். Thanks for simple solution for worries. How to remember this solution? இது நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம், இதை நம்ம மனசில் வச்சுட வேண்டாமா? மனசில் வச்சுக்கிட்டு இருந்தால் தானே அது பிரயோஜனப்படும். மறந்து போயிட்டா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பீங்க, 10 வருஷமாக அங்கே தான் குடியிருப்பீங்க. ஒரு 11வது வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்து தெருவுக்கு குடி போகிறீங்க. ஏன்னு சொன்னால் அங்கே பக்கத்து தெருவில் தான் ஸ்கூல் இருக்குது, உங்கள் பிள்ளைகளுடைய வசதியாக இருக்கும், ரோட்டை கிராஸ் பண்ணாமல் போயிடலான்னு நினச்சி பக்கத்து தெருவு குடி போகிறீங்க. நீங்கள் அந்த 10 வருஷமாக என்னென்னு சொன்னால், உங்கள் அந்த பழைய வீட்டில் தான் இருந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, எங்கெங்கெல்லாமோ போகிறீங்க, போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் குடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு அடுத்த வீட்டுக்கு மாறினதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் ஏதோ வேலையாக நீங்கள் உங்களை அறியாமலேயே நீங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு பழைய வீட்டு வாசலுக்குன்னு நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் 10 வருஷமாக பழகின பழக்கம், உங்களை அறியாமலே பழைய வீட்டு வாசலுக்கு போயிடுறீங்க. பழைய வீட்டுக்கு வாசலுக்கு போனவங்க தான் தடவை அங்கே வந்துட்டு நினைத்தருது. சரி, இன்னைக்கு பழைய வீட்டுக்கு வந்துட்டு வந்தீங்க, எந்த வீட்டுக்கு போகணும்னு போயிடலாம், அங்கே இன்னொருத்த குடி இருந்துருப்பாரு. நீங்கள் அங்கே பா அந்த கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடடா இங்கே வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இடத்து திரும்புறீங்க. இதுக்காக நீங்கள் வந்து நான் பழைய வீட்டுக்கு போகமாட்டேன், பழைய வீட்டுக்கு போகமாட்டேன்னு இந்த ஜபம்லாம் பண்ணிக்கிட்டு அதை நினைவே வச்சுக்க, பழைய வீட்டை நான் மறக்கவே மறந்து விட வேண்டும், அதை நினைக்கவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன ஒன்றும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்போ தேவையோ அப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு உதவிக்கு வரும். நீங்கள் புரிய வேண்டியதை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும், அதுவாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிக்கு வரும். அதனால் நீங்கள் எதையும் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோபத்திற்கு காரணம் இஸ் இட் செல்ஃப் ஆர் பிகாஸ் ஆஃப் அதர்ஸ்? ஹவு டு கண்ட்ரோல் ரிவெஞ்ச் விச் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஆங்கர் ஏ ரியாக்ஷன்? வாட் ஆர் த வேஸ் டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் இன் லைஃப் இன் சிம்பிள் வேஸ்? நம்ம கோபத்தை பற்றி ஏற்கனவே பார்த்தோம், இந்த ரிவெஞ்ச் ரிவெஞ்சுறது எல்லாமே வந்து அதோட வந்து தான் வருது. நீ எல்லாமே வந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான், நீங்கள் வந்து எங்கேயுமே தேங்கி நிற்கக்கூடாது. நீங்கள் தேங்கினீங்கன்னா தான் எல்லா பிரச்சனைகளும் வரும். சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு எங்கேயுமே ஒரு ஃபிக்ஸட் அபோர்டுன்னு சொல்லி ஒன்றுமே இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு பிரயாணத்தில் போயிட்டே இருக்க வேண்டியதும், நீங்கள் தங்குறதுக்குன்னு சொல்லி இருக்கிறதுக்குன்னு சொல்லி உங்கள் இடமே இருக்கக்கூடாது. ஒரு ஆறு வந்து எங்கேயும் நின்றுன்னா அது குளமாக மாறிடும், ஓடனா தான் ஆறு, நின்னா குளம். நீங்கள் வந்து குளமாக மாறக்கூடாது, ஆறாக போயிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் செயல்படுறதுன்னு சொல்லிட்டோம்னா சில நேரங்கள் நீங்கள் கோபப்படக்கூட அவசியம் இருக்கும், கோபத்து கூட தேவை இருக்கும்.
கோவப்பட்டால் கூட கோவப்பட்டுக்கிட்ட போய் தப்பு கிடையாது, தேவைக்கு கோவப்பட்டுக்கலாம். ஆனால் என்னங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் தனியாக உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் வளர்ந்துருக்கும், அவனை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கோபம் வரும். கோபத்தை கண்டு கத்துனா தான் வெளியே போவான். சப்போஸ் சில நேரங்களில் அவனை பார்த்தா கோபம் வராமல் பயம் கூட வரும். பயம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சத்தம் போட முடியாது. அப்போ என்ன நீங்கள் பழையபடி பண்ணி வெளியே போய் எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உதவி கொடுப்பீங்க, எல்லாருமே சேர்ந்து அவன் வெளியே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கோபமும் வரல, பயமும் வரல, இந்த பைத்தியக்காரன் அவங்களால டீல் பண்ணவே முடியாது. உண்மையிலே எல்லாமே உதவிக்கு தான் வரும். நீங்கள் அந்த பைத்தியக்காரனை டீல் பண்ணலன்னா அவன் என்ன பண்ணாலும் உங்கள் வீட்டு கட்டளை கொடுத்து அவன் உங்களை வெளியே அனுப்பிவிட்றான். அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் செயலுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கிட்டீங்க. அதில் வந்து ஒரு நியாய தர்மங்கள் இருக்கும். அப்போ செயலை பொறுத்தவரையில் தர்ம நியாயங்கள் எல்லாம் உண்டு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் உங்களை எமோஷனை பொறுத்தளவில் அங்கே தர்ம நியாயங்கள்ங்கிறதே தப்பு. அங்கே வந்து எல்லாமே இயற்கையானது. அங்கே தர்மம் அது எந்த தர்மத்தையும் பின்பற்றுறதே இல்லை. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இயல்பில் இருந்து அதெல்லாம் வரலாம், அதுக்கு ஒரு இயல்பு கூட காரணமாக இருக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. அது வந்துட்டு தானாக மறைஞ்சி போயிடும். அதை நீங்கள் வந்த நேரத்தில் அது உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கணும், தேவைன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறீங்க, தள்ளு வண்டியில் காய்கறிகள் போகுது, பழங்கள் போகுது, கீரை போகுது. நீங்கள் எதையாவது வேணும்னா கூப்பிட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு கீரை வேணுமா கூப்பிட்டு வாங்கிக்கலாம், பழம் வேணுமா கூப்பிட்டு வாங்கிக்கலாம், காய்கறி வேணுமா கூப்பிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் யாரையும் வேண்டாம் போனீங்கன்னு சொல்ல வேண்டியில்லை, நீங்கள் வாங்கலன்னா அவங்க கிட்ட போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து செய்யறதுக்கு தேவைன்னா நீங்கள் கூப்பிட்டு எடுத்துக்கிடுங்க. எந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்துட்டு அதுபாட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது வைக்கிறதுங்கிறதுனா அது நீங்கள் உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதையுமே நீங்கள் கையில் பிடிச்சி வைக்கிற வேலையை வச்சுருங்க. அலுவலகத்தில் சரியாக வேலை பார்க்காத நபர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது? கோபப்படுவது அல்லது அவர்களை திருத்த முயல்வது சரியா? சில நேரங்களில் அது ரிவெஞ்சாக மாறுகிறது, அதை எவ்வாறு கையாள்வது? சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு மிக அதிக நேரம் நம்மை ஆட்கொள்ளும் போது அதை எவ்வாறு எதிர்கொள்வது? இந்த முறையில் மனதை வைத்துக் கொள்ளும் போது கடவுளை பற்றிய அறிவு அல்லது சாமி கும்பிடுவது அவசியமா? இப்போ அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதான் நம்ம சொல்லணும், தர்ம நியாயப்படி உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவை இருந்ததுன்னா பயன்படுத்திக்கிடுங்க. அது தகுதியான முறையில் இருக்கணும், ஒரு நியாய தர்மங்களும் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த பைத்தியகாரங்களை நுழையும் பொழுது நீங்கள் கோவப்பட்டு திட்டினாலும் திட்டலாம், திட்டினாலும் பயந்து ஓடலாம் ஓடலாம். நீங்கள் கோவப்படுறனாலும் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாகி இன்னும் கொஞ்சம் உங்களை தாக்கிட்டாலும் தாக்கிடலாம். அப்போ எது சரியோ அதை நீங்கள் செய்யலாம். அப்போ தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டியது உங்களுடைய கடமை. அதில் ஒரு நியாயம் இருக்கணும், அந்த சக்ஸஸ்ஃபுல்லாகவும் டீல் பண்ணணும், ஒரு சாமர்த்தியமாக உங்களுடைய இதை காட்டிக்கணும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் உங்களை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மனசை பயன்படுத்தி, மன எமோஷன்ஸை பயன்படுத்தி நீங்கள் எல்லா செயல்களுக்கும் நீங்கள் அதை உதவியாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் உங்கள் மனசை வச்சு நீங்கள் உங்கள் மனசை சரி பண்ணுற வேலையில் மட்டும் இறங்குறாங்க, உங்கள் எமோஷன்ஸை சரி பண்ணுற வேலையில் மட்டும் இறங்குறாங்க. அதான் சுதந்திரம் மட்டிங்கன்னா அதுவே அதை சரி பண்ணிடும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு மிக அதிக நேரம் நம்ம ஆட்கொள்ளும் போது அதை எவ்வாறு எதிர்கொள்வது? அதான் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கனவு காண்றீங்க, இந்த கனவில் வந்து ஒரு பாம்பு உங்களை துரத்துகிற மாதிரி இருக்கு. உண்மையில் பாம்புலாம் உங்களை துரத்தாது, ஆனால் நீங்கள் கனவு அப்படி காண்றீங்கன்னு வச்சுக்கோ, பாம்பு உங்களை துரத்துகிற மாதிரி கனவு காண்றீங்க. இப்போ நீங்கள் அந்த கனவில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு காடு இருக்கிற மாதிரி தருது, காட்டுக்குள்ள ஒரு பாம்பு உங்களை துரத்துகிற மாதிரி தருது, நீங்களும் அங்கே இருக்கிற மாதிரி தருது, உங்களை தான் அந்த பாம்பு துரத்துது. இப்போ அங்கே வந்து நீங்கள் இருக்கிறீங்க, காடு இருக்குது, பாம்பு இருக்குது, எல்லாம் சேர்ந்த மொத்தம்தான் வந்து கனவு. இப்போ இதில் நீங்கள் ஒரு ஆள், அதில் ஒரு ஆள் இருக்கீங்க, அந்த மூணு அம்சத்தில் நீங்களும் ஒரு ஆள்.
இப்போ நீங்கள் நினச்சா அந்த கனவை மாற்ற முடியுமா? அந்த கனவுல ஒரு பகுதியாக தான் நீங்களே இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சா போய் அந்த கனவை மாற்ற முடியும். கனவு எங்கெங்கே போதும் அங்கே நீங்களும் அந்த மேலே அது மேலே போயிட்டுருக்கீங்க. இப்போ இது கனவுல இருக்கிற மாதிரி தான் நம்ம நனவுலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம மனோ இயக்கம் நம்முடைய மைண்டுங்கிறது இந்த மனசுக்குள்ளே தான் எல்லோரும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மனோங்கிற அம்சத்துக்குள்ளே இந்த நான்கிறது ஒரு பகுதியாக இருக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் ஒரு பகுதியாக இருக்குது, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் ஒரு பகுதியாக இருக்குது, அறிவு ஒரு பகுதியாக, எல்லாம் ஒரு பகுதியாக தான் இருக்குது. இதில் இந்த நான்கிற ஒரு சின்ன பகுதி வந்து இந்த டோட்டல் மைண்டையே கண்ட்ரோலுக்குள் எடுக்கணும்னு பார்க்குறோம். அது வந்து கனவில் வரக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர் வந்து டோட்டல் கனவையே கண்ட்ரோலுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது சாத்தியமே கிடையாது. எப்படி வந்து நீங்கள் வந்து கனவோட கனவை நீங்கள் பாட்டு பிரயாணம் பண்ணணுமோ அதே மாதிரி மனதினுடைய இயக்கத்தோட இயக்கமாக நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா அங்கே வந்து கான்ஃப்ளிக்டே கிடையாது. அது அதுவே சரி பண்ணிடுவாங்க. மனசை பொறுத்த அளவில் சரி பண்ணுறதுக்கு சொல்லி ஒன்றுமே கிடையாது. மனதின் இயக்கங்கிறது இயற்கையானது. அங்கே வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்லாத இடத்துல ஒரு வேலையை கிரியேட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். நீங்கள் ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணுறதுனால என்ன சொன்னால் அவங்க மனசையே கூறு போட்டு ரெண்டாக மூணாக பிரிச்சிடுறீங்க. இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, அது அப்படியே உருண்டை வடிவில் அப்படியே ஹோலாக இருக்குது. அப்படி தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் ரெண்டாக வெட்டி இப்படி தூக்கி போட்டிங்கன்னா உருண்டு போகும்மா, அது அந்த இடத்துல போட்ட இடத்துல அப்படியே கிடும். இப்போ இதே மைண்டு வந்து ஒரு டோட்டல் ஹோலாக இருந்தோன்னா அப்படியே ரோலாகி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினச்சி உங்களுக்கு இஷ்டப்படி அதை ஷேப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே மைண்டை நீங்கள் ஒரு பகுதியாகவும் மைண்டினோட இன்னொரு பகுதி ஒரு பகுதியாகவும் ரெண்டாக பிரிச்சிடுங்க. ரெண்டு மூணாக பிரித்து நீங்கள் போராடும் பொழுது அது வந்து ஒரு டூயல் ரோலில் வந்துடுது, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுது, ஒரு டூயலிட்டி வந்துடுது, ஒரு ஃப்ராக்ஷன் வந்துடுது, இது எல்லாமே வந்துடுது, ஒரு பிரிவு இதெல்லாம் ஏற்படுது. அதனால் அங்கே வந்து ஒரு போராட்டம் தான் ஏற்படுது. இப்போ நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் அந்த ஒரு சின்ன பகுதி, நாம் இந்த இன்டலெக்ட்ங்கிறது ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் யுவர் மைண்ட், நம்ம மனதில் உள்ள ஒரு சின்ன பகுதி தான். அது வந்து அதை டோட்டல் மைண்டை டாமினேட் பண்ணணும்ங்கிறது நினைக்கிறதுனால அகத்துக்குள்ளே ஒரு போராட்டம், பிரிவு இதெல்லாம் ஏற்பட்டுருக்கு. அதனால் நீங்கள் எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு வந்து இர்ரெஸ்பான்சிபிள் தான் கரெக்ட். சரணாகதி தான் வந்து அந்த காலத்தில் சரணாகதிங்கிற பேரை சொல்லிடுவாங்க. எல்லாமும் பார்த்துடுவாங்கிற ஒரு பேரில் நாம் எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்காது. ஒரு இன்டைரக்ட் வேயில் நம்மகிட்ட வரது தான். இப்போ அதேமாதிரி இப்போ இறைவனை பற்றி கேட்குறாங்க, சுவாமி கும்பிடுறது பற்றிலாம் சொன்னாங்கன்னா இறைவனை வணங்குறதுன்னா நீங்கள் சரணாகதி லெவலுக்கு போகணும். சரணாகதி லெவலுக்கு போனதுன்னா நீங்கள் சாமி கும்பிடுறதுன்னா ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி தான். நான் உன்னை கும்பிடுறேன் எனக்கு இதெல்லாம் கொடுன்னு சொல்லி ஏதோ டிமாண்டு வச்சுட்டு கும்பிடுறது தான். அதெல்லாம் அது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு கரெக்டு. ஆனால் அதனுடைய எண்டு வந்து என்னென்னா சரணாகதிக்கு போகணும். சரணாகதிக்கு போயிட்டீங்கன்னா ஞானமும் சரணாகதி வேற கிடையாது, ரொம்ப ஒன்று தான். உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் சரணாகதி, அதுதான் உண்மையான வழிபாடுங்கிறது. அது அந்த நிலையில் வந்து நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு அப்படியே நல்லிஃபை பண்ணிடுறீங்க. நீங்கள் டோட்டல் ஹோல் ஆகிடுறீங்க. உங்கள் மைண்டு வேற, நீங்கள் வேற இல்லை, அப்படியே ஒரு டோட்டல் இயக்கம், மனோ இயக்கங்கிறது ஒட்டுமொத்தமான இயக்கமாக மாறிடும். அதுவும் அதுவே சரி பண்ணிவிடும். ஒரு லிவிங் ரிவராக இருக்குது. அதில் உள்ள அழுக்குகள்லாம் தானே சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் சரி பண்ண வேண்டியது. நீங்கள் சரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணா குட்டையை குழப்பற வரும். ஞானம் அடைந்தவர் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இதை நீங்கள் அடுத்தவங்கெல்லாம் பார்த்தவங்க கழுத்தை சுற்றி ஒரு ஆறாக இருக்கா, தலையை சுற்றி ஆறாக இருக்கான்லாம் பார்த்துக்கலாம் வேண்டாம். இது நீங்கள் உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்களே அகத்துக்குள்ளே நீங்கள் முரண்படலன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு ஒரு நம்பர்கிட்டே உங்கள் வேண்டிய வீட்டுக்கே சொல்லாதுங்க. அவங்க உங்களுக்கு வினோதமாக எட்டி பார்ப்பாங்க. இது உங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வச்சுக்கிடுங்க. வெளியே சொன்னீங்கன்னு அவங்க ஞானிக்கு எதோ என்னெல்லாமோ இலக்கணங்கள் வச்சுருப்பாங்க, ஒரு மிஸ்டேக்கெல்லாம் அவங்க எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா நீ ஞானம் இடைஞ்சானே நமக்கு ஒரு இதை செதுச்சு விட்டு அந்த நோயை குணப்படுத்திருவியா, அதை பண்ணிடுவா, அதை பண்ணிடுவா, நாளைக்கு என்ன நடக்குன்ற நைட் சொல்லிடுவியா, இப்படி நல்லாமல் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அது அவங்களோட இதே வேறு. அதனால் அது வந்து யோகாவில் அந்த மாதிரிலாம் நிறையா சில சித்திகள் சக்திகள்லாம் கூட ஏற்படும். ஆனால் அது வந்து நிறைய ஆபத்தான விஷயங்கள் அங்கே இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இரலவன் சப்ஜெக்ட். அது
அது நம்ம பின்னால் என்ன ஒரு சப்தத்தில் பார்க்கலாம். அது வந்து ஒரு ப்ரிலிமரி ஸ்டேஜில் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். எல்லா பயிற்சிகளும் நல்ல பயிற்சிகள் ஒரு ஆரம்ப காலத்துக்கு எல்லா பயிற்சியும் தேவை. எந்த பயிற்சியும் நம்ம புறக்கணிக்கக்கூடாது. எல்லா பயிற்சியுமே நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நன்மைகளை நம்ம எடுத்துக்கிடலாம். எல்லா பயிற்சியும் நல்ல பயிற்சிகள் தான். எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு ப்ரிலிமினரி ஸ்டெப். எல்லாத்தையும் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துடுறோம். அடுத்த கட்டத்தில் என்னென்னா அகத்தை பொறுத்தவரை நமக்கு வேலையே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிடணும். நம்ம வேலை புறத்தில் மட்டும்தான் இருக்கு. What it told was வேர்டு தெரியல. அன்பெரிஷபிள் நாலேஜா யார் எழுதியிருக்கா? எழுதும் யார் ஒப்பிட்டாங்களா எழுதிட்டு? வாட் யூ டோல்ட் வாஸ் அன்பெரிஷபிள் நாலேஜா ஆஸ் ஃபார் ஆதிசங்கரா இக்னரன்ஸ் இஸ் த ஒன்லி காஸ் ஆஃப் சாரோ. நீங்கள் தான் எழுதுவீங்களா? எழுந்தவர் போயிட்டாரா? சரி, இறைவன் அருள் உங்களிடம் முழுமையாக உள்ளது. இந்த சொற்பொழிவு வாழ்வில் நல்ல முழுமையான வழிகாட்டி சென்று வாழ்ந்தவன் அருள் நிச்சயம் நமக்கு உண்டு. வாழ்க்கையில் ஆற்றல் அறிவு, ஆற்றல் உருவாற்றல், செயல் அறிவு, குரு அனுபவம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதியான திங்கிங், அமைதியான யோசனை, சிந்தனை, இந்த ஆழ்ந்த ரகசியம் தந்த உங்களுக்கு நன்றி. சரி, இது நன்றி பாராட்டுவது கடிதம், அதனால் இது சொல்ல வேண்டாம், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி சொன்னால், இந்த இதில் வந்து ஆதிசங்கரர் வந்து இக்னரன்ஸ்ன்ட்டு சொல்லி சொல்கிறாரு, அறியாமையை சொல்கிறாரு. அது வந்து சாஸ்திர ரீதியான சில அணுகுமுறை இருக்குது. ஆன்மாவினுடைய அம்சத்தை பொறுத்தளவில் சத் சித் ஆனந்தம்னு சொல்லி சச்சிதானந்த ஸ்வரூபமாக நம்முடைய ஆன்மா இருக்குது சொல்லப்படுது. ஆன்மா வந்து சித் அம்சத்தோட, சித்துங்கிறது அறிவு, சித் அம்சம். அதுவும் ஆன்மாவினுடைய லட்சணங்கிறது வந்து சித் அம்சம். அது அறிவு தன்மையோட, அறியும் தன்மையோடு இருக்குது. அந்த அறியும் தன்மையோடு இருக்கிறதும் வந்து ஆன்மா சொல்லி சொல்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனுடைய உங்களுடைய உண்மையான தன்மை அதுதான்ங்கிறது தெரிஞ்சுக்கிடணுங்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் ஞானம். அது தெரியாமல் இருக்கிறது அஞ்ஞானம்ங்கிறது வந்து நம்ம சாஸ்திரங்களுடைய கூற்று. அதுதான் ஆதிசங்கரன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியான அணுகுமுறை இல்லைங்கிறது வந்து எத்தனையோ இதில் இருக்குது. இப்போ இதிலலாம் என்ன சொல்லிச்சோம்னா, ஒரு இன்டைரக்ட் வேல நம்ம என்ன சொல்கிறோமோ இதை சொல்கிறதுக்கு அவங்க இன்டைரக்டாக ஒரு வே எடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையான நம்மளுடைய உண்மையான தன்மைங்கிறது அந்த சித்த அம்சம்தான் உண்மையான தன்மை ஒழிய, இப்போ நீங்கள் மனசாகவோ எண்ணமாகவோ நினைவாகவோ மற்றெல்லாம் எடுத்துக்கிறது உண்மையே கிடையாது. அதனால் நீங்கள் உண்மையை பிடிச்சிக்கிடுங்க, பொய்யை விட்டுருங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து என்னன்னா உண்மையை விட்டுருங்க, உண்மையை பிடிச்சிக்கிடுங்கிறத சொல்கிறது போல நீங்கள் பொய்யை விட்டுருங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். நீங்கள் உண்மையை பிடிச்சிக்கிடுவதனால பொய்யை விட்டுருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, நாம் பொய்யை விட்டுருங்கன்னு சொல்கிறோம். அவங்க ரெண்டும் ஒன்று தான். அவங்க வந்து அங்கே வந்து இங்கே வராங்க. இப்போ நாம் என்னன்னா அந்த வழியை வந்து ஏன் அந்த வழியை நாம் நிராகரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் வந்து அதில் கஷ்டப்படுறாங்க. அந்த வழியை பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிக்க முடியாமல் தவிச்சு தேடிக்கிட்டே கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே போயிடுறாங்க. அது என்னைக்கு பிடிச்சிட்டு என்னைக்கு இதை விடுறது? இதில் உள்ள பொய் நமக்கு தருது. நிழலை நிழல்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த ஒளியெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ஒளி அது வந்து நம்ம ஒரு ஆரம்பத்துக்கு நம்ம வந்து வழிகாட்டுறதுக்கு வச்சுக்கிடலாம். பிறகு நம்ம வந்து இதெல்லாம் மாயை, இதெல்லாம் இருள்னு நம்ம தெரிஞ்சு இதிலிருந்து விலகி இருந்தால் போதும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இதில் சொன்ன நம்ம சாஸ்திரங்களே வந்து பாரமார்த்திய சத்தியம், விவகாரிய சத்தியம்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரமார்த்திய சத்தியங்கிறது நம்ம அகத்தை பொறுத்தவரையில் எல்லாமே பாரமார்த்திய சத்தியம். எல்லாமே சர்வம் பிரம்மமயம், எல்லாமே ஆன்மஸ்வரூபம். இதெல்லாம் சொல்லி சொன்னால், ஏதோ வகையில் நீங்கள் வந்து அகத்தை வந்து முழுக்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் எதையுமே நீங்கள் வந்து கிளாசிஃபைமே பண்ணக்கூடாது. எல்லாமே டோட்டல் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி,
இல்லைன்னு சொன்னால் எல்லாமே வந்து தோன்றி மறையக்கூடியது எல்லாமே மாயான்ட்டு எடுத்துட்டாலும் சரி. அகத்தை பொறுத்தவரையில் பாரமார்த்திய சத்தியம்னு கெடுக்கணும், புறத்தை பொறுத்தவரையில் விவகாரி சத்தியம். அங்கே வந்து தர்ம நியாயங்களை பின்பற்றி ஒரு விவகாரிய லெவலில் நீங்கள் வாழணும், அறிவுபூர்வமாக வாழணும். அறிவு உபயோகப்படுத்தும் போது தான் தர்ம நியாயங்கள்லாம் வரும். பாரமார்த்திய சத்தியத்தில் எல்லாமே உண்மை தான், எல்லாமே இறைவன் எடுத்துட்டாலும் சரி எல்லாமே